வெல்கம் டு ஜெயம் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மசாலா டீயும் மசாலா பாலும் எப்படி ரெடி பண்ண போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சுக்கு, காய்ந்த கொத்தமல்லி, மிளகு, இது எல்லாத்தையும் தட்டில் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ மிக்சி ஜாரில் மாற்றிங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சுக்கு, காய்ந்த கொத்தமல்லி, மிளகு, இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டோம். இதை கொண்டு போய் நம்ம இதை மிக்சி ஜாரில் பொடி பண்ணிட்டு வரணும். இதை நம்ம பொடி பண்ணி அதில் தான் டீயும் மசாலா பாலையும் ரெடி பண்ண போகிறோம். இதோ பொடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் மசாலா டீயும் பாலுக்கும் ரெடி பண்ணுற பொடி. இப்போ அரை டம்ளர் தண்ணியை ஊற்றி இதுங்க கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிறேன். இண்டக்ஷனை கொஞ்சம் டீத்தூள் போட்டுக்கணும். தேவையான அளவுக்கு டீத்தூள் போட்டுங்க. நான் ஒரு டம்ளர் போட போகிறேன் மசாலா டீ, அதனால் அதுக்கு தேவையான டீத்தூள் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்களேன், அந்த பவுடர்லேருந்து தேவையான அளவுக்கு, ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக போட்டுக்குங்க. இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக போட்டுங்க. ஏன்னா இஞ்சி சுக்கும் காரம், மிளகும் காரம், அதனால் ரொம்ப காரமாயிடும். அதனால் கொஞ்சமாக போட்டுங்க. இதோ டீத்தூள் போட்டிருக்கோம். அந்த மசாலா டீக்குள்ளே பவுடர் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது அந்த கொதிக்கணும். அப்போ தான் அதோடய தன்மை அதில் இறங்கும். அப்புறமா பால் ஊற்றி கொஞ்சம் நல்லா கிண்டி விடணும். கொஞ்சம் கொதிக்கட்டும், நல்லா ஒரு 5 நிமிஷம் பால் ஊற்றி கொதிக்கலாம். அதுக்கப்புறம் இதோ கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டேன். இப்போ நம்ம அதுக்கு தேவையான நாட்டு சர்க்கரையே போட்டுடலாம். இப்போ எனக்கு ஒரு டம்ளர் டீக்கு தேவையான நாட்டு சர்க்கரையை இப்போ நான் போடுறேன். போட்டு அந்த நாட்டு சர்க்கரை கரையில் வரலையும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கிண்டி விடுங்க. இதோ நல்லா கிண்டி விட்டுட்டேன். இதோ பொங்குது. பொங்கின பிறகு நம்ம இண்டக்ஷனை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா பொங்கிடுச்சு, நல்லா கிண்டி விட்டுங்க. நம்ம இண்டக்ஷனை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம டீயை வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த டீ வந்து நம்மளுக்கு உடம்புக்கு புத்துணர்ச்சியை கொடுக்குது. நம்மளோட உடம்புல வந்து அதிக கொழுப்புகளை வந்து அது குறைக்குது. இந்த டீ நமக்கு சளி தொந்தரவு இருக்கும் பாருங்களா, அதையும் இது சரி பண்ணுது. உடம்புக்குள்ளே இருக்கிற வீக்கம் நமக்கு தெரியாது, அதையும் இது சரி பண்ணுது. உடம்புக்குள்ளே இருக்கிற வீக்கங்களை கூட இது சரி பண்ணுது. நம்மளுக்கு சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து தேவையான இன்சுலின் சுரக்கிறதுக்கும் இன்சுலினோட அளவு அதிகரிக்குது இது. அப்புறம் வந்து நம்ம புற்றுநோய் செல்கள் இருக்கு பாருங்களா, அதை வந்து அழிக்குது இது. இப்போ பாருங்கள், இப்போ மசாலா பால் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். பால் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு நம்ம அந்த மசாலா பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்களா. மசாலா டீக்குள்ளே பவுட்ரு, இவன் இது பாலுக்குள்ள பவுடர், அதே பவுடர் தான். அதில் டீத்தூள் போட்டிருக்கோம், இதில் டீத்தூள் போடலை. இப்போ பால் போட்டு அந்த மசாலா பொடியை போட்டு இப்போ நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இதில் வந்து நம்மளுக்கு லவங்கப்பட்டை இருக்குது, இஞ்சி இருக்குது. இது வந்து நம்மளுக்கு எப்போவுமே நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது நமக்கு நல்ல பலனை நமக்கு கொடுக்குது. புற்றுநோய் செல்கள் வந்து உடம்பில் வந்து வளர்ச்சியை வந்து தடுக்குது இது.
நமக்கு லவங்கமும் இஞ்சியும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்டு இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்டு தான் இது தடுக்குது. நம்மளுக்கு மூட்டு வலி முதுகு வலிலாம் இருக்கும் அதுக்கு கூட இது நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்குது. எல்லாத்துக்குமே இது நல்ல பலனை கொடுக்குற இந்த மசாலா பாலும் இந்த மசாலா டீயும் நீங்கள் நல்லபடியாக வீட்டில் செஞ்சு பாருங்கள், ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இது செரிமானத்துக்கும் நம்மளை வந்து இந்த உடம்புக்குள்ளே செரிமானத்துக்கும் இது தன்மையையும் இது அதிகப்படுத்துது. பாருங்க மசாலா பால் ரெடி ஆகிட்டு, நான் சக்கரை போட்டுட்டேன். இப்போ நான் இதை வடிகட்டுறேன். இதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிக்கணும். நாட்டு சக்கரை போட்டு வடிகட்டிக்கணும். இவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.